வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்தில் வசிப்பவர்களுக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரனிடமிருந்து விசேட அறிவித்தல். மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 2508 அதிகரிப்பு. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்காக சில பகுதிகளுக்கான ஊரடங்கு அறிவிப்பு. கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள அகலவத்த பகுதியில் சில பிரதேசங்கள் மறு அறிவித்தல் வரை முடக்கம். தகவலை வெளியிட்டார் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா. கொழும்பு பேலியகொடை மீன் சந்தை கட்டிடத் தொகுதியில் 49 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று, அங்குள்ள அனைவருக்கும் PCR பரிசோதனை. விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதிவுதினை இன்றைய தினம் வியாழக்கிழமை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். கொழும்பு மெனிங் சந்தை இன்றைய தினம் 22 முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மூடப்பட உள்ளதாக மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கம் அறிவிப்பு. வவுனியாவில் வீதி அபிவிருத்திப் பணிகளில் ஈடுபட்ட மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி, 82 பேர் சுய தனிமைப்படுத்தலில். நாடாளுமன்றத்தில் கொரோனா சவால்கள் தொடர்பான சபை ஒத்துழைப்பு வழி விவாதம் ஒன்றை எதிர்வரும் 23 வெள்ளிக்கிழமை மேற்கொள்ள தீர்மானம். இரட்டை குடியுரிமை நாட்டுக்கு தேவையில்லை, 20 திருத்தத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய வாஸ்தவ நாணயக்கார தெரிவிப்பு. ஒரு நாட்டை வளப்படுத்த ஜனாதிபதியிடம் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவிப்பு. தமிழ் மக்களின் போராட்டங்களை இரும்புக்கரங்கொண்டு நசுக்கும் திட்டம் 20 பின்னால் இருக்கின்றது, எமக்கு இடையான கட்சி வேறுபாடுகளை மறந்து 20 திருத்தம் நிறைவேற்றப்படுவதை தடுக்க வேண்டும், தமிழ் மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் நீதியர் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கோரிக்கை. 20வது யாருக்காக, சிங்கள மக்களின் நலனுக்காகவா அல்லது பௌத்த மத நலனுக்காகவா அல்லது அதிகாரமிக்கவரின் அதிகாரத்தை பலப்படுத்தவா அல்லது அண்ணனை பலவீனப்படுத்தவா? மட்டக்களப்பு மாவட்ட எம்பியான கோவிந்தன் கருணாகரன் சபையில் கேள்வி. நாட்டை பிரிவினையின் பக்கம் கொண்டு செல்லும் எந்தவொரு செயற்பாட்டையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்காது, கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கருத்து. ஜாழ்ப்பாண குடாநாட்டில் அண்மைய நாட்கள் இடம்பெற்ற பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 5 போலீசாரால் கைது. 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான திருடப்பட்ட 20 பவுன் நகைகள், 3 மோட்டார் சைக்கிள்கள், திருடப்பட்ட மின் மோட்டார் மற்றும் தளபாடங்கள் மீட்பு. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹல்மட்டியா வடக்கு ஜேப்ரகுளத்தை அண்மித்த பிரதேசத்தில் கிரைனைட் லாஞ்சரில் பாவிக்கும் 9 சன்னங்கள் கண்டெடுப்பு. அக்கரைப்பற்று மற்றும் திருக்கோவில் போலீஸ் பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் சுமார் 6 அதிகமான துப்பாக்கிகள் மீட்பு. மட்டக்களப்பு நாவர்குடாவில் உள்ள ஜுனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி மீது பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு. வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் மற்றும் உத்தியோகத்தர்கள் தகவல். நடிகர் விஜய் சேதுபதியின் மகளுக்கு பாலியல் அச்சுறுத்தல் விடுத்த இலங்கை பிரஜையை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை நாட தமிழக போலீசார் முடிவு. கிளிநொச்சி ஆக்ராயன் மக்கள் தாம் பயிற்சியை மேற்கொண்டு வந்த பகுதிகளில் தொடர்ந்தும் பயிற்சியை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கோரிக்கை. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் மீடியாவின் இலங்கையின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.